விஸ்வரூபம் 2 ட்ரைலர் ரெடி ஆயிடுச்சான். இந்த விஷயத்த மியூசிக் டைரக்டர் ஜிப்ரானி ரிவீல் பண்ணிருக்காரு. மகளிர் மட்டும் படத்தோட 50 செலிப்ரேஷனுக்காக ரீசெண்டா ஜிப்ரான் ஃபேன்ஸோட லைவ் சாட்டுக்கு வந்தாரு. அப்பதான் இந்த ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணிருக்காரு. இன்னும் விஸ்வரூபம் 2 பத்தி படம் எப்படி வந்திருக்கு, இந்த விஷயத்த பத்தி எல்லாம் ஜிப்ரான் என்ன சொன்னாருங்கறத நீங்களே கேளுங்க. விஸ்வரூபம் 2 ரொம்ப நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இட்ஸ் ஃபாஸ்டா, இட்ஸ் கமிங், ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. அண்ட் ட்ரெய்லர் ஒர்க் உங்களுக்கு எனக்கு அஃபிஷியலா நான் சொல்லாமா தெரியல, பட் ட்ரெய்லர் ஒர்க் ஆல்மோஸ்ட் டன். இது ரொம்ப நல்லா வந்திருக்கு ட்ரெய்லர். ப்ளீஸ் பாருங்க, இட் வில் பி மைண்ட் ப்ளோயிங். ஸோ ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அதுலேருந்து விஷ்ணு டூ திடீர்னு ஒரு பூமா இட் மைட் கம் சூன். So, wait for it. So, first part with the second part, செம்மையா ரெடி ஆயிருக்கு. வர நவம்பர் 7 உலக நாயகன் கமல்ஹாசனோட பர்த்டே. இன்னொரு பக்கம் ட்ரைலர் வேற ரெடி ஆயிடுச்சு. ஸோ மேபி இவரோட பர்த்டே ஸ்பெஷலா விஸ்வரூபம் 2 ட்ரைலர் ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பூஜா குமார்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி செகண்ட் பார்ட்ல ஆண்ட்ரியாவுக்கும் நாசருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி உலக நாயகனே நமக்கு அப்டேட் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறமா இவர் டைரக்ஷன்ல இவரே நடிக்கிற சபாஷ் நாயுடு படம் பாதிலே இன்னும் நின்றுட்டு இருக்கு. கமல்ஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் விஸ்வரூபம் 2 டேக் ஓவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் இந்த படத்தை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வராத நேரத்துல விஸ்வரூபம் 2 ஓட ட்ரைலர் கமலோட பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது உண்மையாவே ஒரு ஹாப்பி நியூஸ் தான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஜெயம் ரவி விஜய் சேதுபதியோட ஹீரோயின் இப்போ ஆக்டர் கார்த்தியோட ஜோடி சேர்றாங்க. நான் சாயிஷாவை பத்தி தான் சொல்றேன். வனமகன் படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆன சாயிஷா இப்ப விஜய் சேதுபதியோட சேர்ந்து ஜுங்கா படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா சாயிஷா கருப்பு ராஜா வேலராஜால கமிட் ஆயிருந்தாங்க. ஆனா அந்த படம் சில பல ப்ராப்ளம்ஸ்னால ஸ்டாப் ஆயிடுச்சு. இனி அடுத்ததா சாயிஷா பாண்டிராஜ் டைரக்ஷன்ல கார்த்தி நடிக்கிற படத்துல அவருக்கு ஜோடியா கமிட் ஆயிருக்காங்களாம். முதல்ல பிரியா பவானி சங்கர்னு சொன்னாங்க, ஆனா இப்போ சாயிஷா தான் அபிஷியலா சைன் பண்ணிருக்காங்க. அநேகமா ஜுங்கா படத்தோட ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா மேபி இந்த படத்தோட ஷூட்டிங்ல கலந்துப்பாங்க. கார்த்தி நடிக்கிற இந்த ஒரு படத்தை அவங்க அண்ணனோட 2D என்டர்டெயின்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. மியூசிக் டைரக்டர் டிஎம்ஆ மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஆக்சுவலி பாண்டி நாட்டுக்கே நான் வந்து யுவன் தான் ரெஃபர் பண்ணேன். எக்ஸாக்டாக அந்த டயத்தில் வந்து விசால் சார்க்கு யுவனுக்கு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ சமர் படத்தினால அப்படித்தான் நான் வந்து இமான்கிட்ட போனேன். ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிட்டுருக்கேன், அந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்சு கரெக்டான ப்ரொடியூசர் அமையும் போது கண்டிப்பாக நான் யுவனை சேரும். பட் கமல் சார் கொஞ்சம் நான் வருஷத்துக்கு முன்னாடி நான் அரசியலுக்கெல்லாம் வரமாட்டேன், அரசியல் வந்து ஒரு சாக்கடை அப்படின்லாம் வந்து சில மேடையில் சொல்லியிருக்காரு. சாக்கடைன்னு தூரத்துலேருந்து பார்த்து சொல்லியிருப்பாரு, பக்கத்தில் பொண்ணு வாடகை அடிச்சிருக்கோம் சாக்கடை க்ளீன் பண்ணலான்னு கூட நினச்சிருக்கலாம்ல.